திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சென்னையில் 30 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அவருடைய அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் அந்த அனுப்பிய நபர் 30 இடங்களில் சென்னையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும், அதில் முதல் வெடிகுண்டு பெசன் நகரில் உள்ள அங்குள்ள கடலுக்கு அருகில் உள்ள எலியன்ட் நினைவகத்தில் அந்த சுவரை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், மீதியுள்ள இடங்களின் இருப்பிடங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2500 பிட்காயின்களை அனுப்ப வேண்டும் என்றும் சொல்லி அந்த நபர் மிரட்டல் விடுத்து அந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார். இதை குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கடந்த நாளிலே கண்ணீர் வெடிகுண்டு அது போடப்பட்டதின் நிமித்தமாக ஏற்பட்ட பாதிப்பிற்காக பாதுகாப்பு கூடுதலை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பல அமளியும் பல குழப்பமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதுகாப்பு கூடுதலாக வலியுறுத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நிகழாதிருக்க, தீவிரவாதிகள் நிமித்தமாகவோ அல்லது இது நிமித்தமாக எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் நிகழாதிருக்க, அதை கண்டுபிடித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க நம்முடைய காவல்துறைக்கு கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க, அதில் பொறுப்புள்ள அதிகாரிகளை கர்த்தர் சரியாக வழி நடத்த, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் புரளியாக இருக்குமே ஆனால் அவைகளும் தடை செய்யப்பட கருத்தான நடவடிக்கைகள் எடுக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பக்கத்திலே தேசத்திலே பலவிதமான பேரிடர்களும் அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே, தேசத்தில் வன்முறையோ கலவரங்களோ தீவிரவாதிகள் நிமித்தம் எந்த ஒரு அழிவும் நேரிடாதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்தி திருடு கொள்ளை ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவரே தேசத்தில் நடக்கிறதை நாங்கள் எண்ணி வேதனையோடு அதற்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பேரிடர்கள் இயற்கை சீற்றங்களான அழிவுகள் வருகிறதோ அதை பயன்படுத்தி கொலை கொள்ளை செய்கிறவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, தற்போது ஆண்டவரே தமிழகத்தில் 30 இடங்களில் ஆண்டவரே வெடிகுண்டு வைத்திருப்பதாக தமிழக காவல்துறைக்கு வந்திருக்கிற இந்த மின்னஞ்சல் அனுப்பிய நபர் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பன உரிய நடவடிக்கை எடுக்க, மட்டுமல்ல அந்த மாதிரி வெடிகுண்டுகள் எங்கேனும் வைக்கப்பட்டிருந்தால் அது கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கப்பட ஆண்டவரே ஞானமுள்ள நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட செய்திகள் புரளியாக இருக்குமே ஆனால் ஆண்டவரே இதை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். ஆண்டவரே, எவ்வித அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஆண்டவரே வன்முறைக்கோ தீவிரவாதத்திற்கோ கலவரங்களுக்கோ இடம் கொடுக்கிற எந்த காரியத்தையும் செய்யாதிருக்க நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தின் முழு பாதுகாப்பிற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தமிழகத்தில் வன்முறையை கொலைவெறி சம்பவங்களை தீவிரவாதத்தை கொண்டுவர போராடுகிற சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லை பகுதியிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கடல் பகுதியாகவோ ஆண்டவரே, வான் மார்க்கமாகவோ ஆண்டவரே, சாலை மார்க்கமாகவோ தீவிரவாதிகள் உட்புகுதல் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆண்டவரே பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்க எங்களுடைய தேசத்தை, ஒவ்வொரு மாநிலத்தை, குறிப்பாக தமிழகத்தை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.